ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. آمنا بالله. صدق الله مولانا العلي العظيم. நிச்சயமாக இந்த குர்ஆன் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கின்றனவோ, சீரான பரிபூர்ணமான பண்பாடுகள் இருக்கின்றனவோ, அவற்றுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்ல அமல்கள் செய்கிற மூமினான மக்களுக்கு அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது என்கிற நற்செய்தியையும் சொல்லுகிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு விஷயங்களை பதிவு செய்கிறான். குர்ஆன் மூலமாக நாம் பல்வேறுபட்ட நல்ல பண்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நல்ல குணங்களை நாம் சேகரித்துக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்கிறோமோ, நமக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு மகத்தான கூலி இருக்கிறது என்கிற அந்த நற்செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தன என்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டபோது அவருடைய அந்த குணாதிசயங்கள் குர்ஆனாகவே இருந்தது என்று குறிப்பிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் என்னென்ன போதனைகள் இருக்கின்றனவோ, என்னென்ன பண்பாடுகள் போதிக்கப்பட்டிருக்கின்றனவோ, எல்லாவற்றினுடைய ஒரு மொத்த உருவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார். இனிமேல் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால், நாம் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டுமென்றால், நல்ல குணசீலர்களாக இருக்க வேண்டுமென்றால், குர்ஆனை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டால் போதுமான ஒன்றாக இருக்கிறது. குர்ஆன் இருக்கிறதே அது ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டக்கூடியதல்ல, அறிவியலுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. குர்ஆனை வைத்து அன்பான பெருமக்களே இன்றைய விஞ்ஞான உண்மைகளை தெரிந்து கொள்கிறார்கள். குர்ஆனிலே அந்த அளவுக்கு விஞ்ஞான உண்மைகள் இருக்கின்றன. காரணம், குர்ஆன் ஏற்கனவே அருளப்பட்ட ஒரு இறைவேதமாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அருளப்பட்டு விட்டது. எனவே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த விஞ்ஞானங்களை வைத்து குர்ஆன் விளங்கப்படவில்லை, குர்ஆனை வைத்து விஞ்ஞானங்கள் விளங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு என்று பார்க்கிற போது எத்தனையோ அற்புதமான விஷயங்கள், அதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஃபீதாலிக்கல் ஆயாத்தின் இபரத்தன் உலில் அல்பாப் என்கிறான். நிச்சயமாக அறிவுடையோருக்குத்தான் இந்த ஆயத்துக்களிலே சிறந்த படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடையோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும், வகுத்து உணர வேண்டும். அதில் நிறைந்த படிப்பினைகள் இருக்கிறது. குர்ஆனிலே பல இடங்களிலே குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அம்மா ஏக்கிலுகா இல்லல் ஆலிமூன், யார் அறிவுடையோராக இல்முடையோர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதில் உள்ள அந்த வசனங்களை நன்கு விளங்கிக் கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுவதை எடுத்துரைப்பதை வைத்து பார்க்கிற போது உண்மையான அறிவாளிகள் யார் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். உண்மையான அறிவாளிகள் யார் என்றால் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவர்களைத்தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எத்தனை துறைகளிலே ஒருவர் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், ஒரு விற்பனர்களாக திகழ்ந்தாலும் கூட, குர்ஆனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள்தான் ஒரு சிறந்த விற்பனர்களாக நிபுணர்களாக திகழ முடியும் என்பது அது அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும், அதில் பலன் பெற வேண்டும். அதே சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆய்வு செய்ய செய்ய தோண்ட தோண்ட சுரங்கத்திலிருந்து நமக்கு பொக்கிஷங்கள் கிடைப்பது போன்றுதான், இதிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பிற்காலத்தில் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்டு விட்டது. தேன் பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள், தேனுடைய அந்த நன்மைகளை பற்றி, அதனுடைய பலாபலன்களை பற்றி, அதனுடைய அது ஒரு அருமருந்தாக இருக்கிறது, அது ஒரு நோய் நிவாரணியாக இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். குர்ஆன் ஷெரீஃபிலே அல்லாஹ் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அதில் ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். தேனிலே ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். ஷிஃபா இருக்கிற காரணத்தினால்தான் அன்பான பெருமக்களை அதிகமான மெடிசன்களில் என்ன செய்கிறார்கள், அந்த தேனை, சுத்தமான தேனை கலக்கிறார்கள்.
தேன் கலந்த அந்த மருந்துகள் இருக்கிறதே, அந்த தேனை வைத்துத்தான் சுகம் கிடைக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். தேன் கலக்காத மருந்துகள் இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. சுலேக்கரம் சிலாஸ் அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய உள்ளங்கையிலே தேனை ஊற்றி தங்களுடைய நாக்கினால் சப்பி சாப்பிடுவார்கள். இன்றைக்கு அந்த தேன் வியாபாரிகள், அந்த தேன் ஆராய்ச்சியாளர்கள் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய பேராசிரியர்கள் அதனுடைய மீட்டிங்கிலே குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் தேனை சாப்பிடுகிற போது நீங்கள் கையிலே உங்களுடைய வலக்கையிலே ஊற்றி அதை உங்களுடைய நாவினால் சப்பி சாப்பிடுங்கள். வேறொரு வார்த்தையாக சொல்வதாக இருந்தால் நக்கி சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தையை விட நாம் ஒரு பதமாக சொல்வதாக இருந்தால் அதை நீங்கள் வலித்து சாப்பிடுங்கள் என்று நாம் சொல்லலாம். அன்பான பெருமக்களே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்த ஒரு வழிமுறை, நடைமுறை. அப்படி சாப்பிடும்போது தான் அதிலே நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கிறது என்றும் இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய உலமாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், கடல் ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள், அந்த அகல் ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே, உள்ளே புகுந்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற போது தான் யதார்த்தமாக அவருடைய வாயிலே கொஞ்சம் தண்ணீர் நுழைகிறது, ஸ்வீட்டாக இருக்கிறது, ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். கடல் உப்பு கரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம், இங்கே என்ன இனிமையாக இருக்கிறது, இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கிறது அது உஜாஜாக இல்லாமல் அது மிகவும் மிட்டாயாக இருக்கிறது என்று அவர்கள் வெளியே வந்து சொல்லுகிற போது வெளியே உள்ள மீனவர்கள் நிறைய பேர் சொல்கிறார்கள், இதை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்தப்பட்டு இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது, பயனுகுமா பரிசகுல்லா இபதியாம், நல்ல தண்ணீரும் மற்றும் உப்பு தண்ணீரும் கலக்காதவாறு நீரினுடைய அணுக்களாலேயே ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படுகிற அந்த விஞ்ஞான உண்மை இருக்கிறது. அது நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடங்களிலே இது பற்றி பேசியிருக்கிறான். மூன்று இடங்களிலே அந்த ஸ்வீட் வாட்டருக்கும் மற்றும் அந்த உப்பு தண்ணீருக்கும் இடையில ஒரு தடுப்பு இருக்கிற அந்த உண்மையை அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடங்களிலே பேசியிருக்கிறான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார் என்றால், அன்பான பெருமக்களே, இது ஓரிரு உதாரணங்கள் தான், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்லுவது என்ன, குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு மாமறை, அதில் இருக்கிறது ஹுதா இருக்கிறது, திபியான குல்லிஷை, எல்லா விஷயங்களுக்கும் அதில் தீர்வு இருக்கிறது குர்ஆனில். குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, அல்லாஹ் நமக்கு அதை பற்றி சொல்கிறான். திபியான குல்லிஷை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் குர்ஆனை புரட்டுங்கள், ஆராயுங்கள், அதில் உங்களுக்கு தீர்வுகள் இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நீங்கள் இதை நீங்கள் ஆராயுங்கள், அதை சிந்தியுங்கள். முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனை விட்டு நாம் தூரமாக செல்லவே கூடாது. எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ நன்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு அதை அமல் செய்கிறோமோ நன்மை இருக்கிறது, ஆய்வு செய்கிறோமோ நன்மை இருக்கிறது. அதே போன்று அன்பான பெருமக்களே, அதை எத்தி வைக்கின்றதிலே அதில் பெரும் பெரும் நன்மைகள் இருக்கிற அந்த உண்மைகளை நாம் என்ன செய்ய முடிகிறது, இது போன்ற வசனங்களில் தெரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில கடைபிடித்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.